ஜெயங்கொண்டத்தில் சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் அறிமுக கூட்டம். நாம் தமிழர் கட்சி மட்டுமே மக்களுக்கான அரசியல், அதாவது மக்களின் தேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் கட்சி என சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் ஜான்சிராணி பேச்சு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சிதம்பரம் மக்களவை தொகுதியின் வேட்பாளர் ஜான்சிராணியை அறிமுகம் செய்யும் விதமாக அறிமுக கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் வேட்பாளர் வெற்றி பெற நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என பொறுப்பாளர்கள் பேசினர். இதில் பேசிய சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேசிய போது, திராவிட கட்சிகளின் அரசியல் என்பது ஒன்று அடிமை அரசியல், மற்றொன்று ஊழல் அரசியல், இன்னொன்று இன அரசியல், மற்றொன்று மத அரசியல். நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான அரசியல் எனவும், நாம் மட்டும்தான் தமிழ் மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதனை செய்து கொடுக்க போகும் கட்சி என பேசினார். கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து பேசிய வேட்பாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தொகுதி மக்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்தும், அதனை செய்ய முதல் ஆளாக இருப்பேன், என்னுடன் சேர்ந்து நீங்களும் குரல் கொடுங்கள் என்று பேசினார். அனைவருக்கும் வணக்கம். நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். என் பெயர் ஜான்சிராணி. நான் மக்களோட தேவைகளுக்காக, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக மட்டுமே இந்த அரசியலில் வந்திருக்கிறேன். மக்கள் இப்போ அதிருப்தி இதில் தான் இருக்காங்க. எல்லா எது யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. எனக்கு நிறைய விஷயங்களில் அதிருப்தி இருக்க மாதிரி மக்களுக்கும் நிறைய விஷயங்களில் அதிருப்தி இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இதுக்கு வந்திருக்கோம். பிரச்சார வியூகம், ஆக்சுவலாக மக்களுக்கான தேவை என்னவோ அதை கேட்டறிந்து அவங்களுக்கு சரியானதை செய்கிறது மட்டும்தான் என்னோட கடமை. அதுதான் பிரச்சாரம். வேறு ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு மக்களுக்கு ஏற்றதை கேட்டு அதை தெரிஞ்சு வச்சுட்டு அதை போய் நாடாளுமன்றத்தில் சரி பண்ணுறதுக்காக என்னால் என்ன குரல் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். எங்கள் அண்ணன் சீமான் வழி அவர்களோட வழியில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். படித்த பெண் இளம் தலைமுறையாக போட்டிருக்காங்க, இதை எப்படி ரீச் பண்ணுவோம்? உண்மையிலே அது பெருமைக்குரியது. 50% வந்து மற்றவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, இதை கொடுக்கறது என் பெருமை கிடையாது, இது என் கடமைன்னு சொல்லிட்டு எங்கள் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதற்காகவே எங்கள் சீமான் அண்ணனுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பெண் ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் ஒன்று தான் அப்படின்றத, ஆணுக்கு பெண் நிகர் இல்லை, ஆணும் பெண்ணும் சமந்தான்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. இது மாதிரி எல்லாரும் மனநிலையிலையும் மாறணுன்றது என்னோட கருத்து. ஓகே.